ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இயர்லி வீடியோ ஆஃப் கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். நானும் விளைப்பிச்சு அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் இந்த மேட்ச்சில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட்டுங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஐபிஎல் இது வரைக்கும் மொத்தமாக மூணு முறை தான் நடந்தது. நேற்று நடந்த இன்சிடென்ட்டை சேர்த்தே வெறும் மூன்றாவது முறை மட்டும் தான் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இந்த மாதிரி அவுட் ஆயிருக்காங்க, இதுதான் மூணாவது முறை அவுட் ஆனாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் வந்துட்டு ரியலாவே அவுட்டா இல்லையா அப்படின்னு பார்த்தா நம்ம வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்து பார்க்க போறோம். ஸோ கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவான வீடியோவா தான் இந்த வீடியோ நான் வந்துட்டு மேக் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இந்த இது எப்ப ஆரம்பிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மே 15 நடந்த போட்டியில. ஸோ ஆர்எஸ் கானோட ஓவர்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரவீந்தர் சிங் ஜடேஜா பேட்டிங் ஆடிட்டு இருப்பாரு. ஸோ ஷார்ட் பால் போட்டது அவர் வந்துட்டு அப்படியே லெக்ஸ் ஐ மீன் ஆஃப் சைட்ல கட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ கட் பண்ணது வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்ட் மேன் திசையில போயிருக்கும். ஸோ அங்க வந்துட்டு ரெண்டன் ஓடு ட்ரை பண்ணிருப்பாரு. ஸோ ருத்ராஜை கூட ஆல்ரெடி வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 20 ஓவர் ஃபீல்டிங் பண்ணிட்டு 10 ஓவர் பேட்டிங் ஆடிட்டு இருக்கிறதுனால ரொம்ப டயர்டா இருப்பாரு. ஸோ அவர் வந்துட்டு ரெண்டன் ஓட மாட்டாரு. ஒரு ரன் மட்டும் போதும் போறா, ஜடேஜா வந்துட்டு ரெண்டன் வேகமா ஓடி வந்துட்டு திருப்பி ரன் பண்ணி போவார். திருப்பி அதாவது ரன் வேணா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ருத்ராஜி போய் திருப்பி ரவீந்திர ஜடேஜா திருப்பி வந்துட்டு நாட் சேகர் என்று ஓடும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு சந்தூ சாம்சன் பால வாங்கி த்ரோ அடிப்பாரு ஸ்டம்புக்கு, அது ஜடேஜாவோட கையில பட்டுரும். சோ அதுக்கு உடனே வந்துட்டு அப்பீல் பண்ணுவாங்க, அது வந்துட்டு அவுட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. சோ நீங்க வந்துட்டு என்ன திங்க் பண்றீங்க, அது அவுட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நீங்க கீழே கமெண்ட் செய்ய வச்சிருங்க. சோ இதுதான். சோ சஹல் வந்துட்டு நேரா சாம்சன் கொடுப்பாரு, சாம்சன் த்ரோ அடிக்கிறது ஜடேஜாவோட கையில போடுங்க. அந்த இடத்துல நீங்க வந்துட்டு நல்லா நோட்டீஸ் பண்ணா, அது வந்து ஜடேஜாவோட கையில கரெக்டா வந்துட்டு போடும். சோ அந்த சிச்சுவேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனே போயிட்டு அப்பீல் பண்ணுவாங்க. சோ இது வந்துட்டு ஜடேஜா என்ன பண்ணிருக்காரு, அப்செக்டிங் தான் ஃபீல் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி அப்பீல் பண்ண. அப்செக்டிங் ஃபீல் அப்படின்னா, நீங்க வந்துட்டு ரன் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, பால் உங்களை நோக்கி வரும்போது நீங்க வந்துட்டு அந்த பால தடுக்க கூடாது. சோ அதாவது வந்துட்டு இப்ப நான் நேரா ஓடுறேன் அப்படின்றப்போ நான் நேரா வந்துட்டு ஓடலாம். அந்த இடத்துல நேரா ஓடுறதுக்கு பதிலா பால் வந்துட்டு இந்த பக்கம் எனக்கு பார்வலா வருது, நான் இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேன், அதாவது நான் இந்த ஆங்கிள் நான் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன், பால் எனக்கு பார்வலா இந்த ஆங்கிள் வருது அப்படின்றப்போ நான் இப்படி நேரா ஓடும்போது பால் இப்படி போச்சுன்னா அது வந்துட்டு தப்பு கிடையாது. இதே இது நான் இந்த பால் இந்த ஆங்கிள் வரும்போது நான் டக்குனு இப்படி ஆங்கிள் மாத்தி பால பிளாக் பண்ணேன் அப்படின்னா, இது வந்துட்டு அவுட். இதுதான் வந்துட்டு அப்செட்டிங் த ஃபீல்டு ரூல்ல வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, நீங்க வந்துட்டு பாலை தடுக்க கூடாது. சோ பால உங்களோட கையோ இல்ல பேட்டோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட வச்சுமே நீங்க வந்துட்டு தடுக்க கூடாது. சப்போஸ் நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க, பால் ஒரு கிராஸ் ஆங்கிள் வருது, நீங்க ஓடும்போது பால் வந்து உங்க மேல அது வந்துட்டு நேச்சுரலா நீங்க போன ட்ரெஜெக்டி இல்ல, நீங்க அதாவது நீங்க ஓடிக்கிட்டு இருக்க டைரக்ஷன்ல அதுவே வந்து படுது அப்படின்றப்போ அது வந்து அவுட் ஆகாது. சோ ஜடேஜாவோட சிச்சுவேஷன்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜடேஜா வந்து நீங்க நல்லா ரீவைண்ட் பண்ணி காட்டுறேன், நீங்க அதை வந்து பாருங்க. சோ ஜடேஜா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, வந்துட்டு ஓடி வந்திருப்பாரு. சோ ஜடேஜா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆங்கிள் வந்து ஓடி வந்திருப்பாரு, அதாவது ஜடேஜா வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஒன்று வந்துட்டு பிச்சுக்கு அந்த பக்கமா ஓடி இருப்பாரு ஃபர்ஸ்ட். சோ போஸ்ட் ரன் எடுத்துட்டு ஓடி வந்துட்டு அங்க பாத்தீங்கன்னா, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச் கரெக்டா இந்த லொகேஷன், சோ கரெக்டா வந்துட்டு நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குற லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மேல நல்லா நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஜடேஜா வந்துட்டு பிச்சுக்கு வெளியே ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. சோ சேல் வந்துட்டு பால சாம்சன் த்ரோ பண்ணும்போது ஜடேஜா வந்துட்டு பிச்சுக்கு வெளியே ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. பட் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே ஆங்கிள் மாத்திடுவாரு, கரெக்டா பிச்சுக்கு வெளியே ரன் ஆகிருக்கிற ஜடேஜா பிச்சுக்கு உள்ள வந்துருவா. சோ பிச்சுக்கு அவர் உள்ள வந்தது கூட தப்பு இல்லை, ஏன் அப்படின்னு ஒருத்தர் ஓடி வராது அப்படின்றப்போ அவர் திரும்பும் போது அவரோட ஆங்கிள் லைட்டா சேஞ்ச் ஆகும். சோ சேஞ்ச் ஆயிடுச்சு, அதே மாதிரி ஆங்கிள் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, கரெக்டா வந்துட்டு அந்த பொசிஷன் கரெக்டா அந்த பால் வந்துட்டு அவர் மீட் ஆகும் பாத்தீங்களா, சஞ்சு சாம்சன் த்ரோ அடிக்கும் போது பால் அவர் எந்த இடத்துல மீட் பண்றாருன்னு ஒரு இது பாத்தீங்களா. சோ அந்த லொகேஷன் தான் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு இஷ்யூ ஆனதே. சோ அதாவது என்னன்னா, ஜடேஜா வந்துட்டு வந்தாரு, திருப்பி ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, திருப்பி ரன் பண்ணும்போது அவர் ஸ்டம்ப் லைன்ல வந்துட்டு அவர் கையை திருப்பிடுவாங்க, கையை வந்துட்டு நான் வந்துட்டு முதுகுல இப்படி வச்சிருந்தாருன்னா கூட அது இஷ்யூ இருந்திருக்கு. கையை வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஜடேஜா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கை காமிச்சிருவாரு. சோ பால் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கரெக்டா ஜடேஜாவோட கையில பட்டு வந்துட்டு போயிடும். சோ அந்த கேஸ்ல வந்துட்டு ஜடேஜா கையை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணாம இருந்திருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா அது வந்துட்டு அவுட் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் ஜடேஜா அந்த இடத்துல கையை எக்ஸ்டெண்ட் பண்ணதன் காரணத்தினால மட்டும்தான் அம்பையர் வந்துட்டு அவுட் கொடுத்தாங்க. சோ இது அபிஷியலி இது வந்துட்டு ஐசிசி ரூல்ஸ் படி வந்துட்டு இது அவுட் தான். சோ ரியல் மேட்ச்லயுமே வந்துட்டு இது அவுட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. சோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் வேர் லிட்டரலி அன்ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லுங்க. சில ஃபேன்ஸ் வந்துட்டு மேட்ச் நடக்கும்போது சொல்றாங்க, எப்ப இது அவுட் பா, இது கிளியர் அவுட், அதாவது ஜெனியூனான கிரிக்கெட் ஃபேன்ஸ் தான் என் பக்கத்துலயே ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க, அவங்களே வந்து தெளிவா சொல்றாங்க இது அவுட் தான். சோ கிளியரா வந்துட்டு ஜட் வந்துட்டு அவுட் ஆகிட்டாரு, சோ ஜட் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு சொல்லிட்டாங்க. சோ டிசிஷனுமே வந்துட்டு அங்க இருந்து அதுதான் வந்துருச்சு டிசிஷன் அவுட்ன்னு சொல்லிட்டு. சோ தட் வாஸ் அன் ஃபேர் கால் அப்படின்னு நான் சொல்றேன். சோ இதை பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செய்ய வச்சிருவேன். மேபி ஜடேஜா வந்துட்டு கையை எக்ஸ்டெண்ட் பண்ணாம இருந்திருந்தார் அப்படின்னா இதோட நாட் அவுட் வந்துக்கலாம் அப்படின்னு என்னோட முடிவு. நீங்க என்ன திங்க் பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட் செய்ய வச்சிருவோம். நன்றி, வணக்கம். சீ யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ கைஸ்.